to the camel yarida to the bay. Oh my paramel yarida paraway. Oh my to the camel yarida to the bay. To the yomumake, alleluia. Naramumumake, alleluia. Mani mayumake, alleluia. Pugachi umaki, alleluia. Pugachi umaki, alleluia. Oh my para paduri. Oh my to the camel yarina to the bay. Oh my para yarina paduri. Oh my to the camel yarina to the bay. Ulayara settler the year. அனுபவம் தந்தீரே உலையான சேற்றிலிருந்து அனுபவம் தந்தீரே உமை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உமை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினே துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினே துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினே துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினே உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே உமை துதிக்காமல் யாரை நான் ஒன்றுக்கு உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே ஒன்றுக்கு உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே உமை பாடாமல் யாரை நான் பாடுவே உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே உமை பாடாமல் யாரை நான் பாடுவே உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே ஜீவ சுகம் பெலத்தந்து காத்தீரே ஜீவனுள்ள நாள் எல்லாம் பாடிடுவே ஜீவ சுகம் பெலத்தந்து காத்தீரே ஜீவனுள்ள நாள் எல்லாம் பாடிடுவே உமை பாடாமல் யாரை நான் பாடுவே உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே உமை பாடாமல் யாரை நான் பாடுவே உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே உமை உமக்கே அல்லேலூயா கணமும் உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா Hallelujah. Hallelujah. ஜீவன் சுகம் பெலன் தந்து காத்தீர் ஆமென் ஐந்து மாதங்கள் நம்மளை பத்திரமாக பாதுகாத்து இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்த ஆண்டவர் அவர் ஆமென் ஹலலூயா இனிமேலும் வருகிற மாதங்களிலே நடத்த அவர் வல்லமையிலவராக இருக்கிறார் ஆமென் ஹலலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் ஆமென் அவர் நம்மளை கைவிட மாட்டார் தொடர்ந்து நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் ஆமென் ஹல்லேலூயா கடைசி கால அபிஷேகம் ஆமென் சகல ஜனங்கள் மேலும் இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் சந்தோஷமாக நாம் பாடுவோம் மேலும் காலமிதே தூய
காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே வேறு காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே இருவுகளி பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகார தந்திடுமே அமர்ந்திடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னாவாக அமர்ந்திடுமே வேறு காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே கையில் மழை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே சீனாய் மலை மேலே ஜாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவரே என்னில் அக்கினியாய் இறங்கிடுமே சீனாய் மலை மேலே சீனாய் மலை மேலே அக்னி ஜாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேல் வெளிச்சங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேசுவதற்காக அவர் வல்லமையாய் இறங்கி வந்த அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுமே தீர்க்கதரிசன உரைக்கிடவே எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுமே தீர்க்கதரிசன உரைக்கிடவே அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமென் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம் கர்த்தர் நல்லவர் அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறார் ஹல்லேலூயா அவர் நம்மோடு கூட அசைவாடுகிற தேவனாயிருக்கிறார் விசேஷமாய் உலகமெங்கும் இந்த பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை
விளங்க பண்ணும்படிக்காய் தேவன் இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நேராக நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களாகிய நாம் பிதாவாகிய தேவனை குறித்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை, பிறப்பு, மரணம் இதை குறித்து நாம் அநேக காரியங்களை தெரிந்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியை, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய வெளிப்பாடுகளை குறித்து அநேக நேரங்கள் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருப்போம், சில சமயம் தெரியாமல் கூட இருப்போம். ஆனால் இந்த நாளில், கடைசி நாட்களில் கர்த்தர் எல்லார் மேலும் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறபடினால், எல்லார் மேலும் தம்முடைய ஆவியை அவர் ஊற்றுகிறபடினால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஹலேலூயா. ஏன்னா இந்த நாளில் ஏன் பரிசுத்த ஆவியை நமக்கு ரொம்ப அவசியம், அவரோட வல்லமை ஏன் அவசியம், அபிஷேகம் ஏன் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை இருக்கிறது என்பதை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஹலேலூயா. முதலாவது நம்ம அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்கும். நம்ம அநேக பிரசங்கங்கள் கேட்டிருக்கோம், அநேக தடவை கேட்டிருக்கோம், பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நபர், அவர் தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. வேதத்தில் அப்போஸ்தல நடபடிகள் 5 பார்த்தீங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்ல ஒருமனப்பட்டது எப்படி, தேவனுக்கு விரோதமாய் நீங்க போய் சொல்வது எப்படி. பரிசுத்த ஆவியானவர் யாரா இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் திரித்துவமான தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் நாம் ஆராதிக்கிற தேவன், திரித்துவ தேவனாய் இருக்கிறார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், அவர் தேவனாய் இருக்கிறார். தெய்வ குணம், எல்லா தேவனுக்குரிய எல்லா குணங்களும் எங்கும் வியாபித்திருக்கிறவராய் இருக்கிறார். தாவீது சொல்லும்போது உமது ஆவிக்கு மறைவான எங்க போவோம், அப்ப பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார், அவருக்கு மறைவா நாம் என்ன பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது. அப்ப தேவனா இருக்கிறார், பரிசுத்த ஆவியான ஒரு நபராக இருக்கிறார். அவருடைய அசைவாடுதல், அவருடைய வெளிப்பாடை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன சில காரியங்களை நம்ம தியானிப்போம். முதலாவது யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றார், சீஷர்களோடு கூட சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். யோவான் 16:8 பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட உணர்வை, உணர்த்துதலை கொடுக்கிற தேவன். நம்முடைய பாவத்தை குறித்த உணர்த்துதலை கர்த்தருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அதோடு மாத்திரம் உணர்த்திட்டு அதோடு மாத்திரம் நிற்கிறது இல்லை. 1 Peter 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்தமாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவாரு, நம்மளை பரிசுத்தமாக்குவாரு. உங்க பாவத்தை குறித்து அவர் உணர்த்தி அதனோடு நிறுத்துவதல்ல, நம்மை தொடர்ந்து பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிறவர் தான் யாரு, பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் சத்திய ஆவியானவர். யோவான் 16:13 நம்ம எடுத்து வாசிப்போம். யோவான் 16:13 நம்ம எடுத்து வாசிப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், அவர் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவாராம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், பரிசுத்தமாக்குவார். ரெண்டாவது, அவர் சத்திய ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துகிறவர். இந்த கடைசி நாட்களில் பலவிதமான போதனைகள் நம்மளை என்ன பண்ணிடும், நம்மளை வழி விலக செய்துவிடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார் என்றால் சகலவித சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த குழப்பமும் இருக்கிறார், சத்தியத்துக்குள்ளே சரியாய் நம்மளை நடத்துகிற தேவன். ஆமென். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா யோவான் 14:16 வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 14:16 வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்ற
நிச்சர வாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் சீஷர்களோட अनेक காரியங்களை பேசினார் अनेक காரியங்களை சொல்லி கொடுத்தார் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எப்படி நடக்கணும் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்த இயேசு கிறிஸ்து அவர் போகிற காரியத்துக்கு முன்பாக அவர் நான் போவேன் ஆனா எனக்கு அப்புறம் யார் அனுப்ப போற தேற்றர வாளன் அனுப்புவேன் தேற்றர வாளன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அடுத்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு அவர் உங்களுடனே கூட இருப்பார் அவர் நம்மோட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பார் நமக்குள்ளவே இருப்பார் ஹalleluya இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாரு இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு நமக்கென்று நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி தேற்றர வாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும் ஹalleluya இதெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்ன காரியம் அவர் பாவத்தை உணர்த்துவார் பரிசுத்தமாக்குவார் அவர் சத்திய ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள நடத்துவார் அவர் தேற்றரவாளன் உங்களோட கூட இருப்பார் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை அடுத்து அப்போஸ்தலர்கள் அவருடைய சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியின் அனுபவத்துக்குள்ளாய் நடந்தவர்கள் அநேக காரியங்களை வசனத்துல நம்ம சொல்லி இருக்காங்க நம்ம ரோமர் 8 அதிகாரத்துல பவுல் சொன்ன காரியங்கள் பத்தியா ரோமர் 8ல அநேக காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லி இருக்கிறார் நீங்க முதலாவது 11வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் ரோமர் 8 அதிகாரம் 11வது வசனம் கடைசி பகுதியில் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அதே ஆவியானவர் நம்முடைய சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹalleluya அவர் இன்றைக்கும் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார் அடுத்து 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் நம்மை வழி நடத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அதே அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்துல பாத்தீங்கன்னா பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறாரு நமக்கு வேண்டிக் கொள்ளதுக்கு என்ன ஜெபிக்கணும் என்ன பேசணும் என்ன சொல்லணும்னே தெரியாம சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் இதை யார் தெரியுமா சொல்றா பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை வாழ்க்கையில பெற்று உணர்ந்து அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு அவர் உயிர்ப்பிப்பாரு எத்தனையோ வாட்டி சோர்ந்து போன அனுபவம் பவுலுக்கு வந்திருக்கும் அப்பலாம் யார் அவரை உயிர்ப்பித்தா பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் பலவீனங்களில நமக்கு உதவி செய்கிறார் நம்ம சோர்ந்து போயிருக்கும் போது நீங்க ஜெபிக்க முடியாம ரொம்ப சோர்ந்து இருக்கிற நேரத்துல உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya அப்ப பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசுப்பா சொன்ன காரியத்தை நம்ம கேட்டோம் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்ற அவருடைய அப்போஸ்தலர்கள் சொன்ன காரியத்தையும் கேட்டோம் அப்ப ஆவியானவர் இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிரியைகளை அவர் நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹalleluya அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார் அந்த அபிஷேகம் நமக்கு முக்கியம் ரொம்ப முக்கியம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம் ஆவியானவருடைய வழிநடத்துதல்ல இருப்பது ரொம்ப முக்கியம் ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளாய் நாம் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஹalleluya அது மாத்திரம் வேதத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை குறித்து முதலாவது அந்த 120 பேர் மேல் வீட்டறையில கூடியிருந்த பொழுது அவருக்கு வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்த்திருப்போம் இது மாத்திரமல்ல தேவ ஆவியன் வேதத்துல பாத்தீங்கன்னா தேவ ஆவின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஞானத்தின் ஆவி அன்பின் ஆவி பல விதத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க வேதத்துல அநேக இடங்களில பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்தின் மீது இறங்கி பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இன்னைக்கு அதை குறித்து தான் சில காரியங்களை தியானிக்க போகிறோம் அன்னைக்கு தனிப்பட்ட விதத்தில் உள்ள ஒரு ஜனத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் எப்படி இடைப்பட்டாரோ அதே போல இந்த நாளையும் உங்க வாழ்க்கையில் அவர் இடைப்பட போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹalleluya நம்ம தொடர்ந்து தியானிப்போம் பரிசுத்த ஆவியின் நிரப்புதலினால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் எடுத்து வாசிப்போம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரனுடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும்
ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஹலேலூயா. முதலாவது அதாவது பரிசுத்த ஆவியின் நிரப்புதலினால், பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலினால் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது பெசலையேல் என்கிற நபர் பரிசுத்த தேவ ஆவியினால நிரப்பப்பட்டாராம். எதுக்கு தெரியுமா? விசேஷமான வேலைகளை செய்வதற்காக. ஆசாரிப்பு கூடாரம் கட்டுப்பண்ணில பொன் வேலை, வெள்ளியில வேலை, இன்னும் மற்ற எல்லா காரியங்களும் செய்வதற்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை கட்டளையிடும்படிக்காக யார் இறங்கினாவா? பரிசுத்த தேவ ஆவியானவர் அவரை நிரப்பினாராம். இன்னைக்கு நம்ம விசேஷமா இருக்கணும், நான் டேலண்டடா இருக்கணும், நான் நல்ல என்னோட வேலைகளை சரியா செய்யணும், சாமர்த்தியமா இருக்கணும், எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கு தானே. நிரப்புவார் என்றால் இந்த பெசலையல் எதுமே தெரியாத சாதாரண ஒரு ஆளு தான். ஆனா எதுமே தெரியலனாலும் ஆவியானவர் யாருக்குள்ள கிரியை செய்றாங்களோ அவர்கள் விசேஷமான வேலைகளை செய்ய கர்த்தர் அவர்களை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வேலைகளில கர்த்தர் உங்களை விசேஷமாய் பயன்படுத்துவார், விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார், பிள்ளைங்க படிப்பு கேற்ற விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார். இது நம்ம இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் சேர்க்கிறதுனால கிடையாது, உங்க பிள்ளைகளை ஆவிக்குள்ளாய் நடத்துவீர்கள் என்றால் கர்த்தர் இந்த ஆவியானவர் உங்க பிள்ளைகளை விசேஷித்த ஞானத்தினால நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நம்முடைய விசேஷ வேலைகள் ஞானமாய் செயல்பட சாமர்த்தியமாய் நாம் இருக்க கர்த்தருடைய ஆவியானவருடைய நிரப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. அடுத்ததாக நாம் எடுத்து வாசிப்போம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:34 நாம் எடுத்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். எப்பொழுது இறங்கினார்? அவங்கள சுத்தி கிதியோன் அவங்க ஜனங்களை சுற்றிலும் முற்றுகைப்பட்ட எதிரிகளால் முற்றுகைப்படப்பட்ட சூழ்நிலையில கிதியோன் பயந்து அவர் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலி என்று கூப்பிட்டு அழைக்கிறார். அழைச்சி என்ன சொல்றாரு? உன்னை கொண்டுதான் இந்த இந்த எதிரி என முறியடிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா கிதியோன் எப்படி இருந்தாரு? பயந்து போன. அவர் சொன்னார் என்ன? எங்க கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம், எங்க ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி, நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு வசதியெல்லாம் ரொம்ப கம்மி, எங்க ஸ்டேட்டஸ்லாம் ரொம்ப கம்மி, எது கம்மியா இருக்கோ எது இல்லையோ இருக்கோ, ஆனா உன் போராட்டத்தை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், உனக்கு விரோதமாய் வருகிற அந்த சத்துருவை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா யுத்தங்களையும் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், உன்னுடைய பலமோ உன்னுடைய தகுதியோ உன்னுடைய சாமர்த்தியமோ தேவையில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல இறங்கினார், ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல், எந்த கிதியோன் பயந்து இருந்தாரோ, எந்த கிதியோன் ஒளிந்து கொண்டிருந்தாரோ, அந்த கிதியோனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை அந்த நாளில் கொடுத்தார். எப்படி முடிஞ்சது? பரிசுத்த ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்கினார். ஆமே. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் போராட்டம், சுற்றி சுற்றி போராட்டம் வருதா? இன்னைக்கு பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறீங்களா? ஒரு மாற்றி ஒன்று பிரச்சனைகளை சந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்லை இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியலன்னு நினைக்கிறீங்களா? நம்மளால் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது இறங்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம குடும்பத்தில் இறங்க வேண்டும். கேட்கணும், ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்குவார் என்றால் நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை அவர் கட்டளையிடுவார். நம்மை கொண்டு இந்த போராட்டத்தை கர்த்தர் முடிய பண்ணுவார். நம்மை கொண்டு இந்த பிரச்சனைகளை கர்த்தர் முறியடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அப்ப ரெண்டாவது காரியம், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதனால் நாம் போராட்டத்தை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது எடுத்து வாசிப்போம். 1 Samuel 16:13 நாம் எடுத்து வாசிப்போம். 1 Samuel 16:13 நாம் எடுத்து வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார்.
சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தாவீதை அபிஷேகம் பண்ணினது குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வங்கி வந்து இறங்கி இருந்தாராம். எது மட்டும் அவருடைய ராஜ்யபாரம் அவருடைய அவர் ராஜாவாக மாறுற வரைக்கும் அவரோட வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் அவருடைய ஆவியானவர் அவர் மேலே இறங்கி இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசன இடத்துல சொல்கிறாரு, நீ போ ஈசாயனோட வீட்டுக்கு போ, அங்கே நான் ஒரு நபரை தெரிந்து கொள்ள போகிறேன், அடுத்த ராஜாவாக தெரிந்து கொள்ள போகிறேன், அவங்கள போய் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஈசாயனோட வீட்டுக்கு அனுப்புகிறார். இப்போ ஈசாய் வந்துட்டார். அவர் வந்து பார்த்தா சொன்னது போலவே அவங்க வீட்டில் இருக்கிற ஆள்லாம் எப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க, எல்லாம் ஆர்மியில் இருக்கவங்களாம் இருக்கிறாங்க, எல்லாம் படையில் இருக்கிறவங்க, அப்போ கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம்னு நினச்சாரு. முத பையனை கூப்பிட்றாரு, ரெண்டாவது கூப்பிட்றாரு, மூணாவது கூப்பிட்றாரு, எல்லாம் கூப்பிட்றாரு, எல்லாம் பயங்கர எல்லாம் தகுதி உள்ளவர்களாக எல்லாம் நல்ல உடல்வாக உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை, அடுத்தது எல்லாமே முடிஞ்சிச்சு, அங்கே இருக்கிற ஆள் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ சாமுவேல் கேட்குறாரு, வேற யாராவது உனக்கு பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க தகப்பன் சொல்றாரு, இருக்கான், ஒருத்தன் எங்கே இருக்கான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க தகப்பன் சொல்லும்போது அவனை கொண்டு வா அப்படின்னு சொல்ல, அவனை பார்க்க எப்படி இல்லை, அவங்க சகோதரர் மாதிரி, அவர் படை யுத்த வீரன் மாதிரி இல்லை. ஆனால் கூட கர்த்தர் என்ன சொல்றாரு, மனுஷன் முகத்தை தான் பார்க்குறேன், நான் எதை பார்க்குறேன், இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வேணுமா? அநேகரும் உயர்வை தடுத்து கொண்டிருக்கலாம், அநேகருக்கு வேலையில் உயர்வு கிடைக்காம ரொம்ப தடுமாறி கொண்டிருக்கலாம், அநேகர் உயர்வே நம்ம வாழ்க்கையில் இல்லையே நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். அன்னைக்கு தாவீதனோட நிலைமை அதுதாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருக்கும் பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து இறங்கி இருக்க வேண்டும். அப்போ தான் வாழ்க்கையில் உயர்வு. எந்த மனிதனை உயர்த்தவும் தாழ்த்தவும் அவராலே ஆகும். நம்ம உயர்லையே நம்ம மேல வரலையே நீங்க கஷ்டப்படவே படாதீங்க. எந்த மனுஷனை நம்ம உயர்த்த முடியாது. ஆனால் உங்களை உயர்த்த எந்த அடி மட்டத்தில் இருந்தாலும் சரி, ஆடுகளுக்கு பின்பாக நீங்க போய் கொண்டிருந்தாலும் சரி, சொந்த குடும்பத்தால நீங்க மதிக்கப்படாம இருந்தாலும் சரி, சொந்த குடும்பத்தால அழைக்கப்படாம இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை முன்குறித்திருப்பார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி இருப்பார் என்றால் உங்களை உயர்த்த அவரால் கூடிய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் அநேகரை உயர்த்துவார். எப்போ தெரியுமா? அவர் ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேலே தங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் தங்கி இருக்கணும், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் தங்கி இருக்கணும். நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தாவீதை உயர்த்தின தேவன் உங்கள் வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதனால் வருகிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்னது? உயர்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? முதலாவது நம்ம விசேஷமான வேலைகளை கர்த்தர் செய்ய ஞானத்தை கொடுக்கிறாரு. ரெண்டாவது போராட்டத்தை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நான்காவது காரியம் பரிசுத்த ஆவியானவரோட நிரப்புதலால் வருகிற நன்மை என்ன? எடுத்து வாசிப்போம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 6:1-5. அப்போஸ்தலர் 6:1-5. இந்த சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆதி அப்போஸ்தல சபை முதலாவது மேல் வீட்டாரில் அவங்க கூடியிருந்தாங்க 120 பேர். அவங்களோட அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அவங்களுக்கு கிடச்சிது. அதுலேருந்து கர்த்தர் அனுதினமும் சபையில் ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டே வந்தார். ஒரு திரள் கூட்டம் வந்துட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஒருமுனப்பட்டு ஒரு சபையாய் கூடியிருக்கிறாங்க. எந்த இடத்துல நம்ம ஒரு கூட்டம் கூடினாலும் என்ன வருவாங்க? ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் இல்லையா? அதே மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? எங்கள் விதவைங்களை நீங்கள் சரியாக விசாரிக்கல, இந்த காரியம் சரியாக பண்ணல, அந்த காரியம் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வருது. அப்போ உடனே அங்கே இருந்த பாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து போதிக்கிறதுலையும் உபதேசம் பண்ணுறதுலையும் தான் இருக்கணும். இந்த காரியத்தெலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. இதுக்கென்று ஒரு ஆளை நம்ம நியமிப்போம், அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை கென்று, அதாவது எந்த ஊழியம்? கர்த்தருடைய ஊழியத்தில் சின்ன வேலையோ பெரிய வேலையோ எல்லாவற்றையும் கர்த்தர் கனப்படுத்துவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நின்று போதகம் பண்ணுகிறது தான் ஊழியம் கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் என்ன வேலை செய்தாலும் அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி, ப்ரேயர் லீடர்ஸாக இருந்தாலும் சரி, ஆலயம் சுத்தம் பண்ணுகிற காரியமாக இருந்தாலும் சரி, எந்த வேலையையும் கர்த்தர் கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பந்தி விசாரிப்புக்கு, இந்த விதவைகளை விசாரிக்கிறதுக்கு, இதுக்காக ஒரு 7 பேர் என்ன பண்ணுறாங்க? சோஸ் பண்ணுறாங்க.
எதன் அடிப்படையில் தெரியுமா? பரிசுத்த ஆவியானரோட அபிஷேகம் பெற்ற ஏழு பேர். ஏன் கர்த்தருடைய ஊழியம் செய்ய திறமை வேணாம், தாளந்து வேணாம், பணம் வேணாம், அந்தஸ்து வேணாம், பரிசுத்த ஆவியானரோட அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். போன வாரம் நாங்கள் விபிஎஸ் பண்ணோம், அடிக்கடி நான் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் எவ்வளோ திறமையை எது செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் ஆவியானருடைய துணை உங்க கூட இருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு பலனை பார்ப்போம். அதுக்காக அநேகர் பிரயாசப்பட்டாங்க, ஜெபிச்சாங்க, அதுக்காக முயற்சி எடுத்தாங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதமா அதை நடத்தி தந்தார். ஹல்லேலூயா. நம்மளுடைய திறமையோ தாளந்தோ கிடையாது. ஊழியம் வளர வேண்டும் என்றால், ஊழியம் பெருக வேண்டும் என்றால், ஊழியம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்ப வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தில் இருக்கிறீங்க, அநேகர் பிரேயர் லீடர்ஸா இருக்கீங்க, அநேகர் சண்டே ஸ்கூல் எடுக்கிறவங்களா இருக்கிறீங்க, அநேகர் மற்ற சபை வேலைகளில் ஈடுபடுகிறீங்க. உங்களை கொண்டு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால், உங்களை கொண்டு சபை வளர வேண்டும் என்றால், உங்களை கொண்டு ஊழியம் வளர வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில வேணும். கரங்களை உயர்த்த ஆண்டவர் மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. அவங்க வேற எந்த கிரைட்டீரியாவும் வைக்கல, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றிருக்காங்களா? பெற்ற ஏழு பேரை கூப்பிடுனாங்க. கர்த்தர் அவர்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு அவசியமானது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா நம்ம ஊழியம் வளர்ந்து பெருகும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாவது காரியம் அப்போஸ்தல நடபடிகள், சாரி ஐந்தாவது காரியம் அப்போஸ்தல நடபடிகள் 13:8 நம்ம எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தல நடபடிகள் 13:8 நம்ம வாசிப்போம். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தை நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். பார்த்தீங்கன்னா பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பவுல், வல்லமையாய் ஊழியம் செய்கிற பவுல், இந்த இடத்துல ஊழியம் செஞ்சு இந்த இடத்துல தேவ வசனத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். தேவ வசனம் வரும்போது மாயவித்தைக்காரன், அவன் பேர் என்ன பண்ணிருக்கு, எலிமா. அவர் என்ன பண்ணுறாருன்னா மக்களை வந்து, அதுவும் முக்கியமான ஒரு ஆள் அவர் பக்கத்தில் இருக்கிறார், அவர் என்ன பண்ணுறாரு, டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். வசனம் கேட்க விடாமல், வசனம் கிரியேட் செய்ய விடாமல், பிசாசு அவனுக்குள்ளே கிரியேட் செய்து இந்த வசனம் கேட்க விடாமல் ஒரே சலசலப்பையும் ஒரே டிஸ்டர்பன்ஸையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்த பவுல் அடுத்த வசனம் நீங்கள் வாசிங்க, 9 வாசிங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. பாருங்க, ஒரு பிசாசின் போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா, பிசாசினுடைய தொந்தரவு உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா, இந்த பிரச்சனை பிசாசின் போராட்டத்தினால தான் வருது, இந்த குடும்ப சமாதானம் கெடுறது பிசாசின் போராட்டம், இந்த பலவீனம் பிசாசின் போராட்டம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்றால், அந்த பிசாசின் போராட்டத்தை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானருடைய அபிஷேகம் ரொம்ப 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 முக்கியம். கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தும் தேவனை. இந்த இடத்துல சவுல் எல்லாம் வரங்கள் எல்லாமே அவருக்குள்ளே இருந்துச்சு, ஆனால் அந்த பிசாசு அந்த மாயவித்தை காரணே அவன் விரட்டுவதற்கு பரிசுத்த ஆவியினால் அவன் நிறைந்தாராம். பவுல் விசேஷமாக பிசாசின் போராட்டத்தை நீங்கள் மேற்கொள்ளணும்னா, நம்ம சாமர்த்தியத்தில் போய் பிசாசை விரட்டிட முடியாது, நம்ம திறமையாக போய் விரட்டிட முடியாது. நான் ஆண்டரோட பிள்ளைன்றனால அவன் போக மாட்டான், அவனே வேதவசனம் தெரிந்து எல்லா காரியங்களும் தேர்ந்தவனாக இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற தேவன். கரங்களை உயர்த்தி ஆண்டரை மகிமைப்படுத்தும். இந்த இடத்துல பிசாசின் போராட்டத்தை சவுல் எப்படி மேற்கொண்டார், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால மேற்கொண்டார். அவர் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து அவனை அதட்டி அவனை என்ன பண்றாரு, பார்த்து குருடனா போயிட்டான். அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டான், அவன் அப்புறம் போய்விட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப பிசாசின் போராட்டத்தை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டத்திலே சிக்கிட்டு இருக்க கூடாது, அதை நம்மளே மேற்கொண்டிருந்தா நீங்க நினைக்கவே கூடாது. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலான வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அதுல அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, யோபுடைய வாழ்க்கையில் அவன் மிகவும் பலவிதமான சோதனை, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ல பலவித சோதனை கொடுப்பான். காரணம், எப்படியாவது தேவனிடத்திலிருந்து நம்மளை திசை திருப்ப வேண்டும் என்று. பிசாசின் வலைகளை நம்ம விழுந்து விடக்கூடாது, பரிசுத்த ஆவியினால் பலத்தினால பிசாசை மேற்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பிசாசை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானருடைய பலன் நமக்கு தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்தது சுவிசேஷம் வளர்ந்து பெருக பரிசுத்த ஆவியானருடைய அபிஷேகம் தேவை. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தார்,
அவர் மரித்தார் உயிர் தெழுந்தார் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் அப்ப ஆண்டவர் கட்டளை சொல்றாரு நான் நீங்க உலகமெங்கும் போங்க என்ன பண்ணுங்க சர்வ ஜாதிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்றாரு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாலும் சீஷர்களால் அதை என்ன பண்ண முடியல செய்ய முடியல காரணம் பயம் என்ன வந்துருச்சு பயம் நிறைய நேரத்தில் நம்ம கூட இருக்கும் இல்லையா சில பேர் ஒரு கஷ்டத்தை சொல்லுவாங்க ஜெபிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வாய் வரும் கடைசியில் அவங்க சொல்லி முடிச்சு கதையே சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க நம்மளால் என்ன பண்ண முடியாது சுவிசேஷத்தை நிறைய நேரத்தில் தயங்கி சொல்லவே மாட்டோம் நிறைய நேரத்தில் பயந்து கொண்டு ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டோம் உங்களுக்காக ஜெபிச்சிக்கிறேன்னு கூட நம்ம வாயை தந்து நிறைய நேரத்தில் சொல்லவே மாட்டோம் ஏன் நம்மளை போல் ஒரு நிலையில் தான் அன்றைக்கி யார் இருந்தால் சீஷ் எல்லாமே தெரியும் இயேசு தான் ஜீவனுள்ள தேவன் இயேசு தான் மரித்தார் அவர் உயிர்த்தார் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் அவர் உயிர் தெழுந்தார் இவங்க பார்த்து கொண்டிருக்கும்போது அவர் பரலோகத்துக்கு போனார் எல்லா சத்தியமும் தெரிந்திருந்தாலும் அதை தைரியமாய் சொல்ல முடியாத ஒரு நிலைமை சீஷர்களுக்குள்ளாய் அந்த காலகட்டத்தில் இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது எந்த இடத்துல பயந்தாங்களோ எந்த சீஷர் பயந்தாங்களோ எதை சொல்ல பயந்தாங்களோ அதே இடத்துல தைரியமாக எழுமி நின்று சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்தார்கள் ஹல்லேலூயா இன்னைக்கு பயந்து இருக்கு எனக்கு எனக்கு வாஞ்சம் இருக்கு எனக்கு விருப்பம் இருக்கு ஊழியம் செய்யணும் தான் நினச்சிட்டே இருக்கிறேன் சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு வாஞ்சம் வருது ஆனால் எனக்கு ஒரே தயக்கம் பயம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பினா போதும் எந்த இடத்துல பயந்தாங்களோ எந்த ரோமர் ஆட்சிக்கு பயந்தாங்களோ எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருந்தாங்களோ அதே இடத்துல தைரியமாக எழும்பி இயேசுவே தேவன் என்று அவங்க பிரசங்கம் பண்ண தொடங்கினாங்க அந்த பிரசங்கம் சும்மா ஒன்று பேசிட்டு போல அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரே பிரசங்கத்தில் 3000 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து ஹல்லேலூயா இன்னைக்கு உங்களை கொண்டு சுவிசேஷத்தை கர்த்தர் பரப்ப சுவிசேஷத்தை கர்த்தர் எல்லா தேசமெங்கும் கொண்டு செல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இனி நம்ம தயங்கவே கூடாது பயம் வருது தயக்கம் வருது அப்படின்னா நல்ல தேவ பலன பரிசுத்த ஆவியனோட அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அந்த தயக்கத்துக்கோ பயத்துக்கோ நம்ம இடம் கொடுக்கவே கூடாது பயந்தானும் பயந்துட்டே இருக்கணும் ஆனா தேவ ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும்பொழுது எழும்பி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா அப்போ என்னென்ன காரியங்கள் பார்த்தோம் கர்த்தர் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதலினால் வருகிற ஆசீர்வாதங்கள் நம்ம சகல் ஞானத்தினால் கர்த்தர் விசேஷமான ஞானத்தினால் நிரப்புவார் அடுத்து எல்லா போராட்டத்தையும் மேற்கொள்ள கிதியோனை கர்த்தர் நிரப்பினது போல நம்மளை நிரப்புவார் அடுத்து தாவீதை உயர்த்தினது போல கர்த்தர் நம்மை உயர்த்துவார் அடுத்ததாக பிசாசை பவுல் எதிர்த்தது போல நாம் பிசாசை எதிர்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார் அதுக்கப்புறம் சுவிசேஷம் பரவ அன்றைக்கு எப்படி பேதுருவை கொண்டு கர்த்தர் சுவிசேஷத்தை பரப்ப செய்தாரோ அதே மாதிரி சுவிசேஷம் எங்கும் பரவ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஊழியம் செய்ய கர்த்தர் எப்படி அன்றைக்கு 7 பேர் ஸ்தேவான் அவர்களோடு கூட இருந்த அந்த 6 பேரை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நிரப்பி பயன்படுத்த போதுமானவராக இருக்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இதுல எல்லாம் கர்த்தர் என்னை பயன்படுத்தணும்னு நினைச்சீங்களா நானும் இப்படி விசேஷமா இருக்கணும் நானும் உயர்த்த நானும் ஊழியம் செய்யணும் நானும் சுவிசேஷம் செய்யணும் எல்லா ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் ஹல்லேலூயா இதுக்கு எல்லாம் காரணம் அவர் அபிஷேகம் இருந்தாதான் அவர் நடத்துதல் இருந்தாதான் அவருடைய போதனை நமக்குள்ளே இருந்தாதான் அவருடைய ஆளுகை இருந்தாதான் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறவராக நம்ம காணவர் நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் சொல்லும்போது கர்த்தர் வந்து இறங்குவார் எதனா விசேஷமான காரியம் நடக்கும்பொழுது கர்த்தர் வந்து இறங்குவார் ஆனால் இந்த காலத்தில் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹல்லேலூயா அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா அப்போ எல்லாருக்கும் இப்போ ஒரு ஆசை வந்துருச்சு சில பேர் பெற்றிருப்போம் நம்ம பெறாதவங்க கூட இருப்போம் ஆனால் எல்லாருமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவது அவசியம் ஒரு நாள் பெற்றுக்கொண்டால் பார்த்தாது அனுதினமும் ஆவியானவருடைய அந்த ஆளுகை அந்த பிரசனை நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் ஒரு நாலு காரியம் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் எடுத்து வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9:17 நம்ம எடுத்து வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9:17 அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுளே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு சொல்றார் அனனியா
சவுல் கிட்ட சொல்றாரு, பவுலா சவுல் பவுலாகுன அந்த பவுல் கிட்ட சொல்றாரு, உன்னை அபிஷேகம் பண்ணும்படிக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். ஒரு தனி நபரை அபிஷேகிக்கவும் கர்த்தரால் முடியும். எல்லா இண்டிவிஜுவலையும் கர்த்தர் அபிஷேகிப்பார். எல்லா தனிப்பட்ட நபருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். சவுல் கிட்ட வந்து அனனியா பேசுறாரு, உன்னை அபிஷேகம் பண்ணும்படிக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். காரணம் என்ன தெரியுமா? சவுல் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து காத்து கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவன் சவுலை சந்தித்த பொழுது அவர் குருடர் பார்வையற்றவரான பொழுது அவர் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து காத்துட்டு இருந்தார். அப்ப கர்த்தர் அனனியாவோட பேசினாரு, நீ போய் பவுல் கிட்ட போ, அவன் என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான், அவனை போய் அபிஷேக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவனுக்காக ஜெபம் பண்ணு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். பவுலை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒரு தனி நபர் கேட்டா கூட கர்த்தர் நிரப்புவார், நம்மோடு கூட வாசம் பண்ணுவார், நம்மோடு கூட தங்கி இருப்பார், நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு குடும்பத்தை நம்ம பார்த்தோம்னா, கொர்னே என்கிற ஒரு நபர், அவர் ஒரு படை தலைவர், அவர் பெரிய பொசிஷன்ல இருந்தாரு. அவர் தன்னுடைய குடும்பத்தோடு கூட கூடி இருக்கும் பொழுது அப்போஸ்தல நடபடிகள் 10 அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பேதுருக்கு தரிசனமாகி சொல்றார், நீ போய் கொர்னேலியு வீட்டுக்கு போ, அவங்க வந்து ஜெபத்தோடு ஒருமனப்பட்டு அவங்க வீட்டில் குடும்பமாக அவங்களாம் காத்திருக்கிறாங்க, அங்கே போய் நீ என்னை குறித்து பேசுன்னு பேதுருக்கு சொன்ன பொழுது பேதுரு கொர்னேலியு வீட்டுக்கு வந்து எடுத்து வாசிங்கள் 10:44 வசனத்தை. அப்போஸ்தலர் 10:44 இந்த வார்த்தைகள் பேதுரு பேசிக்கொண்டிருக்கிற, என்ன வார்த்தைகள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்களை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் யார் இறங்கினாரா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். குடும்பமாய் நீங்க சேர்ந்து ஆண்டரோட வசனத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் முழு குடும்பத்தின் மேலும் அவர் இறங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து சபையாய் கூடியிருக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். நம்ம மேல்வீட்டறையில 120 பேர் கூடியிருந்த போதும் சரி, அந்தியோக்கியா சபையிலும் அவங்க கூடியிருந்தாங்களா? நீ எடுத்து வாசி 13 அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் அவங்க ஒருமனப்பட்டு கூடி இருக்கும் பொழுது 2 வசனம் கடைசி பகுதியில், என்னோட ஊழியத்துக்காக அவளை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அவங்க என்ன பண்ணாங்க? அந்த சபை கூடி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நடுவில் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு பேசினார். அப்ப சபை ஒருமனப்பட்டு எங்கெல்லாம் கூடியிருக்கோ, சபை விசுவாசிகள் எந்த இடத்துல ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்ப ஒரு தனி நபர் காத்திருக்கும் பொழுது, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். ஒரு குடும்பம் வாஞ்சையோடு தேவ வசனத்தை கேட்கும் போது குடும்பத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். ஒரு சபை ஒருமனப்பட்டு காத்திருக்கும் பொழுது அந்த சபையையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். இது மட்டும் இல்ல, ஒரு பட்டணம் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, சமாரியா பட்டணத்தை பிலிப்பு என்கிற ஊழியக்காரர் சமாரியா பட்டணத்துக்கு போறாரு. அங்க போய் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து தேவ வசனங்களை பிரசங்கித்து பின்பு கைகளை வைத்து ஜெபித்தாராம், அந்த பட்டணத்தில் எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். தனி நபரையும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிப்பார், உங்கள் குடும்பத்தையும் பரிசுத்தாவியனர் அபிஷேகிப்பார், உங்கள் சபையையும் பரிசுத்தாவியனர் அபிஷேகிப்பார், நம்முடைய பட்டணத்தையும் கர்த்தர் அபிஷேகிக்க வல்லமை உள்ளவராக. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்ப செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? தனிப்பட்ட நபருக்கு தேவை வாஞ்ச விருப்பம், எனக்கு வேணும், அந்த பவுலுக்கு இருந்திருக்குமா இல்லையா, என்னை நிரப்புங்க, தெரிந்து கொண்டீங்க, உங்கள் ஆவியினால் நிரப்புங்கன்ற அந்த தாகம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாரு. குர்நிலைய குடும்பம் அவ்வளோ எவ்வளோ வாஞ்சியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுப்படுங்க. அநேக நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோம். எத்தனை பேருக்குள்ள எனக்கும் அந்த ஒரு வாட்டியாக அந்த அபிஷேகம் வேணும், அதை நான் ஃபீல் பண்ணணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அன்னைக்கு அவங்க எல்லாருமே இப்போ பேதுரு பேச 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 இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச, அவங்க பெற்ற பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை குறித்து பேசும்பொழுது அவங்களுக்கு கேட்டுட்டு இருந்த அந்த குடும்பத்தார் அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இறங்கினாரா? இன்றைக்கும் கர்த்தர் அப்படி உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், சபை சபைக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஒரு மனம் எங்க இருக்குதோ அங்க ஆவியானவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. சபைக்குள்ள பிரிவினைகளை நம்ம உண்டு பண்ணுகிறவங்களா இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல 100 பேர் கூடியிருந்தால் நமக்கு பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் 2 பேர் இருக்கும் போதே பிரச்சனை வருது. ஒரு சபையில் இத்தனை பேர் இருக்கும்போது பல பேர் பலவித திங்கிங்கோடு இருப்போம். ஆனால் ஆவி
ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னா ஒரு மனதை நாம் கொண்டு வர வேண்டும். ஒரு மனம் எங்க இருக்குதோ அங்க ஆவியானவர் கிரியை செய்வார். ஆதி அப்போஸ்தலர் சபையில இருந்தது, முதல் சபையாகி அந்தியோக்கியா சபையில இருந்தது. அதனாலதான் கர்த்தர் அந்த சபையில நேரடியா பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு, நேரடியா சபையில பேசினாரு. இன்னைக்கு நம்ம சபையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்றா இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில வெளிப்படணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு மனதோடு காத்திருக்கும் பொழுது சபையில பரிசுத்த ஆவியானவர் இறங்க போதுமானவராக இருக்கிறார். முழு பட்டணம் சமாரியா பட்டணம், அந்த பட்டணத்துல பிலிப்புவை கொண்டு கர்த்தர் கைகளை வைத்து ஜெபித்தாராம். எடுத்து வாசிங்க சமாரியா அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 8:16-17 நாம் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:16-17. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. பரிசுத்த ஆவி வேணும்னா ஜெபம் பண்ணா போதும், கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுப்பார். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, நீங்க எடுத்து வாசிப்பீங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரமபிதா நான் என்னிடத்துல பரிசுத்த ஆவியானவரை கேட்கும்போது நான் கொடுக்காம இருப்பேனா? பரிசுத்த ஆவியானவரை கேட்டு எப்படி அவர் கொடுக்காம இருப்பார்? தாகத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த வசனம் அடுத்த பக்கம் அடுத்த வசனம் வாசிங்க, 17 வாசிங்க. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஜெபிச்சு கைகளை வைக்கிறாங்களோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கிற எந்த மனிதருக்குள்ளயும் எந்த இடத்துலயும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போதுமானவரா இருக்கிறார். அவர் வந்துட்டா போதும், அந்த இடத்துல பயம் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் இறங்குற இடத்துல விடுதலை உண்டு. மூன்று காரியம் பார்க்கலாம். பரிசு இந்த நாள்ல கர்த்தர் நிச்சயமா இந்த ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். வசனம் சொல்லப்பட்டிருக்க சகேரியா புத்தகத்துல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால எல்லாம் ஆகும். இன்னைக்கு எந்த காரியம் தடப்பட்டு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு என்ன பிரச்சனையோட இந்த ஆலயத்துல வந்திருக்கிறீங்க, ஆவியானவர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறாரு. அவரோட அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் செய்ய ஆவியானவரால் கூட. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி அவனுக்கு ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் நமக்கு நம்முடைய பட்சத்தில் இருந்து எதிரிக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வெற்றி வேணும், இந்த விடுதலை வேணும், இந்த இந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லம் எனக்கு வேணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்க? அன்னைக்கு எப்படி சமாரியா பட்டணத்துல இருந்த ஜனங்க கர்த்தரை நோக்கி பார்த்தாங்களோ, எப்படி கொர்நேலியாவில் இருக்கிற அந்த வீட்டை குடும்பத்தார் எப்படி கர்த்தரை நோக்கி பார்த்தாங்களோ, எப்படி அன்னைக்கு சபையார் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்களோ, இப்ப நம்மளும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க பெற்றவங்களா இருக்கலாம், இல்ல பெறாதவங்களா இருக்கலாம். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரை எப்ப நீங்க சந்திக்கிறீங்களோ, தனிப்பட்ட விதத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தை நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை நீங்க பார்ப்பீங்க. ஒரு விடுதலையை பார்ப்பீர்கள், ஒரு வெற்றியை பார்ப்பீர்கள், ஒரு ஜெயத்தை பார்ப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மத்தில கிரியை செய்கிறார். வசனம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேல அபிஷேகம் பெற்றவங்க நல்ல ஒரு விஷயங்களை உயிர்ப்பீங்க. ஏன்னா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்
ஆண்டவரே என்ன உயிர்ப்பீங்கன்னு கேளுங்க. பெறலையா ஆண்டவரே என்ன நிரப்புங்க. அவருடைய நிரப்புதல் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. சாதாரணமா இருந்த நபர் எல்லாம் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் பெற்ற போது அசாதாரணமான காரியங்களை செய்தாங்க. சாதாரணமான இந்த பவுல் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்ற போது அசாதாரணமான காரியங்களை செய்தாரு. சாதாரணமா இருந்த பேதுரு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற போது எவ்வளவு ஆயிரம் ஆயிரமான ஜனங்களை அவர் ரட்சித்துக்கு ஆண்டவர் இடையில கொண்டு வந்தாரு. இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அப்படி எழுமணி போமா, எல்லாரும் எழுமணி என்று ஹாலேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தகோஸ்தே நாளில் அன்றைக்கு மேல் வீட்டு அறையில் இறங்கின தேவன், அன்றைக்கு கொர்நேலியுவின் வீட்டில் இறங்கின தேவன், சமாரியா பட்டணத்தில் இறங்கின தேவன், அதே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆலயத்தில் இந்த நம்ம நடுவில் அவர் இறங்கணும். ஹாலேலூயா. நல்லா கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே வேத வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த ஜனங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கினீரே. கைகளை வைத்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினீரே. ஒருமனப்பட்டு காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினீரே. எங்க மீது இறங்குங்கப்பா. என் வாழ்க்கையில எல்லாரும் கேட்கணும். எல்லாரும் சபையில இருக்கிற எல்லாரும் உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் இந்த நாள்ல நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ரீபா லரா ஷக ரபா 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 ரமா நரா ரியா தூரா பா கபா ரபா 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 ரீபா லரா ஷப ரமா நரா தூரா பா கபா ரபா ரபா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. தனிப்பட்ட நபரை நிரப்புங்க, குடும்பங்களை நிரப்புங்க, அன்றைய சபையை நிரப்புங்க, எங்க சபையை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால அக்கினிமயமான நாவுகளால நிரப்புங்கப்பா. விடுதலை உண்டாகட்டும். ரீபா லரா ஷப நல்ல நல்ல ஆவியில நிறைந்து ரீகமா நரா தூரா பா லரா ஷப ரபா 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 ரியா தூரா பா கபா ரமா நரா தூரா பா ரபா ரபா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போம். கேட்போம் வல்லமையாய். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்ப கரங்களை தட்டி சொல்ல பொழிந்திடும். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லம் எல்லாரும் சேர்ந்து அப்பா உங்க வல்லமை வேணப்பா, உங்க அபிஷேகம் வேணப்பா. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்ல மாம்சமான மாம்சமான ஆமென். ரீபாலாரா ஷக ரமா 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 ஆமே. முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே. எங்கள் முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. கேப்பமா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. நல்ல
நல்ல கரங்களை தட்டி ரெண்டு நிமிஷம் நல்ல ஆவியில நிறைந்து ரீபா கப ரப ரமா நம்ம எல்லாம் நிறுத்தாம பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் வேணப்பா ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினால எல்லாம் ஆகும் சொல்லிருக்கீங்களப்பா ரீ கப விடுதலை விடுதலை வேணப்பா எல்லா கட்டுக்களிலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை வரங்களினால நிரப்புங்க கேளுங்க வரங்களினால நிரப்புங்கப்பா ரீ கபாலா வரங்கள் கிரியை செய்யட்டும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் வியாதிகள் சுகமாகட்டும் பரிசுத்த ஆவியானவரே விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவர் நீர் இறங்குவீராங்கப்பா நல்ல கஞ்ச நேரம் ரியா தூரமா நரா தூரப கபரப யாரும் மௌனமா இருக்க கூடாது உங்க அபிஷேகம் வேணும் ஒரு முறையாவது என் வாழ்க்கையில நான் அதை பெற்றுக் கொள்ளணப்பா உங்க வல்லமே நான் உணரணப்பா கேளுங்க உங்க அபிஷேகத்தின் வல்லமே நான் உணரணும் அவியானவரே உயர்த்துகிறோம் அப்பா எங்க நடுவுல நீங்க இருக்கிறது காய் ஸ்தோத்திரம் பலத்த காரியங்களை செய்கிற தேவன் எல்லாம் உம்மாலே ஆகுமே ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டப்பா எங்களுக்காக கொடியேற்றுகிற தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன் வெற்றியை தருகிற தேவன் உம்முடைய கரத்தங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் உம்முடைய ஆவியின் வல்லமையினால நிரப்புகிறது காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் துதிகண மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் 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 அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் உங்களை பயன்படுத்த போகிறார் இன்னைக்கு சகோதரி பியூலாவை எப்படி பயன்படுத்தினாரோ அதே மாதிரி கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் வரங்கள் உங்கள் மூலமாக செயல்பட போகிறது ஹல்லேலூயா அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தருடைய வல்லமை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அபியா ரியா ரபா கபா ரபா ரபா என்னையும் நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் இப்பொழுதே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நிரப்புங்கப்பா 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 இப்பொழுதே இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா ஒவ்வொருவரையும் 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 வல்லமையினால் நிரப்புங்க நிரப்புங்கப்பா நிரப்புங்க அபிஷேகம் இல்லாம நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் வேணும்ப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அற்புதமா நடத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே நாங்க உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவளாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபையினால் மூடிக்கொள்ளும் அற்புதமாய் நடத்தும் பெரிய காரியங்களை செய்தள்ளும் உங்கள் நாமம் தொடர்ந்து மகிமைப்படும் உமக்காக நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே பிரகாசிக்கிற பிள்ளைகளாக முன்னேறி சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபத்தார் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வாதம் வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்தும் உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுமையோட பரிச நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும்
பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடன சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.